தமிழை வளர்க்க வேண்டிய நிலையில் உள்ளவர்கள்தான் கலைஞர்கள், குறிப்பாக தமிழ் பாடலாசிரியர்கள். தயவு செய்து நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறதெல்லாம், இந்த மாதிரி தெளிவாக நல்ல தமிழ் பாடல்களை எழுதுங்க. திரும்பி கொய்யால அப்படின்னெல்லாம், பொம்மால அப்படின்னெல்லாம் பார்த்து எழுதுறாங்க, கேவலமாக இருக்கு. இது நம்ம வருங்கால சந்ததிகள், உங்கள் பிள்ளைங்க பசங்க உங்கள் பேரனைகள்லாம் பார்த்தா, எங்கள் தாத்தா எழுதின பாடு என்ன பாட்டு எழுதியிருக்காரு, உங்கள் தாத்தா பொம்மாலன்னு எழுதியிருக்காரு. நாங்களே எவ்வளோ கேவலமாக இருக்குங்க. நல்ல பாட்டு வேணும்னா நான் சும்மா தாங்க இருக்கேன், வாங்க நானே எழுதித்தரேன், ஃப்ரீயாக எழுதித்தரேன். வாய்ப்பு கேட்கறதுக்காக சொல்ல இல்லை, நான் எழுதுகிற பாட்டு அந்த வானத்தை போல எழுத்தேன். அந்த பாடலுக்கு மரியாதை கொடுத்து என் சகோதரர் விக்ரமன் அவர்கள் அந்த வானத்தை போலன்னு ஒரு டைட்டில் வைச்சார். நீங்கள் எழுதுகிற சில பாடலாசிரியர்கள் எழுத பாட்டை டைட்டில் வைக்க முடியுமா சொல்லுங்க. அற்புதமான ஒரு துறை இது. ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா, இந்த ஜிஎஸ்டியில் இப்போ தான் என்னுடைய முதல் தயாரிப்பாளர் கே எஸ் சீனிவாசன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நம்ம சினிமா எந்த செக்ஷனில் வச்சுருக்காங்க தெரியுமா, பாரு சூதாட்டம் இந்த குரூப்பில் கொண்டு போய் நம்ம சினிமா வச்சுக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா சின் இண்டஸ்ட்ரி. இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம சினிமாவை அந்த மாதிரி ஆக்கிட்டோம். அதுதான் உயர்ந்த நிலையிலிருந்து எப்படி புரட்சி தலைவருடைய படங்கள்லாம் பார்த்தா ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்லுவாங்க. கடைசி வரையில் ஒரு தண்ணி அடிக்கிற ஒரு காட்சி கூட வந்ததில்லைன்னு சொல்லுவாங்க, சிகரெட்டு பீடி குடிச்சதுலன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம திரையில் எடுத்த உடனேயே சாங் எங்கன்னா அங்கே தான் ஆரம்பிச்சு, உடனே ஹாப்பி ஆனாலும் ஒரு பீர் பாட்டில் ஓப்பன் பண்ணி நாலு பசங்க உட்காந்து பாட ஆரம்பிச்சிடுங்க. தயவு பண்ணி அந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம நல்ல கருத்துக்களை நம்ம மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தா நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. அதில் வந்து எந்தவித கருத்து மாறுபாடும் கிடையாது.